வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு, அண்ணா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாச்சு. நேற்றுக்கு அச்சன் கோயிலுக்கு போய் ஐயப்பனை ராஜ வேஷத்தில் பூர்ண புஷ்கலாவோட தரிசனம் பண்ணிட்டு, குலதெய்வமும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து துவாதசி, அதனால இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு வைப்போம். எங்க ஊர்ல வந்து சுண்டைக்காய் பச்சையா மலையிலேருந்து பறிச்சு வரும், அதை நாங்கள் இது மாதிரி வாங்கி நல்லா அலம்பி சுண்டைக்காயை ஒரு ஜாடியில் போட்டு அதை முங்குற அளவு தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாயும் கீத்தி போட்டு வச்சுருப்போம். அதனால இன்னைக்கு வத்தல் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டுக்கு ஒரு சாம்பார் வத்த குழம்பு வைக்க போகிறேன். இதில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு போடும்போது மட்டும் பார்த்து உப்பு போடணும். இதுக்கு தேவையான சாமான் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு எப்பவும் போல். புளிச்சலம், புளிச்சலம் சாம்பார் பொடி, சரி உப்பு, தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கருவேப்பிலை, பெருங்காயம், இவ்வளவுதான். சரி, இப்போ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எந்த எண்ணெயும் வத்த குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சுண்டைக்காய் வதக்கணுங்கிறதுனால உண்டுன்னு எண்ணெய் விட்டுக்கணும். நேதி யார சொன்னாலே உண்டுன்னு கிரிச்சா, நான் நினைச்சுக்கேன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரர் தான் சொல்லுவான், அவன் கேரளா. ஆமாம், அவளும் சொல்கிறான். இது கடுகு போட்டுக்கணும், கொஞ்சம் கடுகு கூடவே போட்டுக்கணும். போட்டுட்டு கடுகு வெடிச்சது ஜீரகம் போடணும். வடிக்கணுமா? சரி, கடுகு வடிக்குது. உடச்ச உடனே ரெண்டு ஜீரகத்தை போடுங்க. நான் கடலப்பருப்பு உளுத்த பருப்பு போடல, நம்ம மாமாவுக்கு ரொம்ப பல்லு வலி, அதனால எங்கேயாவது சாப்பிடும்போது பல்லுல போய் மாட்டிச்சுன்னா கஷ்டமாயிட்டோம். இல்லாட்டா ரெண்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பில நல்லா உண்டு அளவு தண்ணிதான் இருக்கு, இப்போதான் பிரச்சனை வந்தது. ஆமாம், இதை சாத்தோட சேர்த்து சாப்பிட்ருல, அதையும் போட்டுட்டு இந்த சுண்டைக்காயும் போட்டுடணும். சுண்டைக்காயை போட்டு நம்ம இப்போ நல்லா வளர்க்கணும். வதக்கிட்டு ஒரு கட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா வேகணுமா சுண்டைக்காய்? ஆமாம், இந்த சுண்டைக்காய் வந்து அப்புறம் வேகாத உப்பு புளி எல்லாம் விட்டோம்னா, இந்த மூடி வச்சுட்டோம்னா இது அப்படியே வெந்து கொண்டு எண்ணவே மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெந்தவனே பார்க்கலாம். கிச்சன் டூர் கேட்டால் எல்லாரும் கிச்சன் டூர் பாடலாம். கிச்சன், என்னோட கிச்சன் ரொம்ப சிம்பிள், ஏன்னா எல்லாரும் வயசானவா, தேவையானது ரொம்ப கம்மி. இப்படிதான் சாதம் சாமான் அஞ்சலப்பட்டி. சரி, எல்லாரும் கேட்டாலும் அஞ்சலப்பட்டி வச்சுக்கோங்க. நான் அஞ்சலப்பட்டி அதுலேருந்து எடுத்துட்டுருவேன். அந்த அஞ்சலப்பட்டி கூட என்னால் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுனால தூக்க முடியாது. லைட்டே இல்லைம்மா, லைட் அஞ்சலப்பட்டிக்கெல்லாம் இனிமே தான் பார்த்து சாமான் வாங்கி போடணும். இப்போ தானே வந்திருக்கேன், ரெண்டு நாள் தானே ஆறுது. பத்த மிளகா. ஆமாம், இது வந்து அப்பளாசம் பழம். கீழே வந்து மாந்தள், கோதுமை மாவு, இது வந்து கேப்பை மாவு, இது வந்து ஆள் மாவு இல்லை, இந்த தானியங்கள் சின்ன சின்னதாக வாங்கி வச்சுட்டு ராத்திரி நவதானிய சுண்டல் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா வண்டு வந்துடுறது இல்லையா, மொச்சை, பீஸ் அண்ட் பீன்ஸ், ஆமாம், நிலக்கடலை, அந்த மாதிரி பச்சை பாசி பயிர் இன்னைக்கு வேக போட்டிருக்கேன். பாசி பயிரும் கொண்டக்கல்லையும் தான் வேக போட்டிருக்கேன். கோதுமை ரவை, தாளிச்சு கொட்டுற மிளகா, உளுத்தம் பருப்பு, இது வந்து கஞ்சி மாவு, இது வந்து எனக்கே தெரியல, ஜவ்வரிசி இல்லை, அது ஜவ்வரிசி, இது சுக்கு, சுக்கு மிளகு, மொத்த சாமான், இந்த வெந்நீர் போடுற சுக்கு காப்பி பண்ணி பண்றதுக்கு ஏலக்காய் ராம்பு சுக்கு வாங்கி வச்சிருக்கேன், இப்பதான் வாங்கினேன். அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பருப்பு பொடிக்கொசர பேஸ் மாவு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வறுத்து பொடியாக திரிச்சு வச்சுட்டுருவேன். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் காரப்பொடி எல்லாம் பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டி பருப்பொடி பண்ணிப்பேன். இவ்வளோதான் இது. அதை பெரிய அது கூட்டம் சின்ன அடுக்கலை, பெரிய அடுக்கலை, பெரிய அடுக்கலை, இதை கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறைய வாங்குறது இல்லை.
இது வந்து எண்ணெய் எண்ணெய் எல்லாம் பாத்திரம் தான் தேக்கிறது இருக்கு. இதில் உப்பு புளி நெய் சமையல் சோடா மஞ்சள் பொடி பெருங்காயம் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல பெருங்காயம் இருக்கும், இந்த இடத்துல ரெட் சால்ட் இருக்கும். இது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே சர்வீங் சின்னதாக ஒரு இது அது ஸ்டாக் உப்பு கல் உப்பு கீழே வந்து இது காலத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வளர்க்கண்டாங்க பண்ணேன். அதில் இனிமேல் தான் எல்லா சாமானும் வாங்கணும். இது உத்தரம். இது மேலே வந்து வெஜிடபிள் ஃப்ரிட்ஜில் வைக்காத காய்கறியும் பழமெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எலி எலி வராமல் இருக்கிறதுக்கு எலி வராமல் இந்த வெங்காயெல்லாம் தூக்கி அது மேலே வச்சுருவோம். இங்கே வந்து எங்கள் காலத்தில் எலி தொந்தரவு ரொம்ப அதிகம், அதனால முந்தையெல்லாம் இங்கே வந்து பெரிய பெரிய சம்படம் வச்சுருப்பேன். உனக்கு ஞாபகம் இருப்பேன் ஒரு சிலரில் அதாவது வருஷ சாமான் போட்டு அதுலேருந்து தான் சின்ன சம்படத்தில் கொண்டு வைப்பேன். இதில் வந்து இப்போ நிறைய சாமாங்கிறது வத்தல் விடாது, இதுதான் நிறைய டப்பா நிறைய இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் மானிப்படி கீரை. இது காட்டிங்கன்னா இது மொத்த சாமான் வாங்குறது வந்து இப்போ இப்படி தான் பேக்கெட்டோட வச்சுருந்துருவேன், இப்படி பேக்கெட்டோட வச்சுருந்துடுறேன். இதுக்கு மேலே வந்து சாமான் வாங்குறது இல்லை. முந்தி மாதிரி 20 கிலோ 30 கிலோ புளி 10 கிலோ நான் மாதம் 3 கிலோ துவரப்பருப்பு வச்சு 36 கிலோ விருந்தாளிக்கு 4 கிலோ 40 கிலோ துவரப்பருப்பு வாங்குவேன். அதே மாதிரி 40 கிலோ உளுத்தம் பருப்பு வாங்குவேன், 5 கிலோ கடலப்பருப்பு, 5 கிலோ மிளகா, 5 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகு, 1 கிலோ ஜீரகம் அப்படி தான் வாங்குவேன். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து பேக்கெட்டோடையே வச்சுன்னு கொடுத்துரம் பண்ணிடுறோம். இது வந்து இதில் எனக்கு அரிசி இருக்குது, இவ்வளோ தான் அரிசி வாங்குகிறோம். அப்போ இது இட்லி அரிசி சாப்பாடு அரிசி ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோ. சரி ஒன்று ஒன்றா கட்டோம்டா போகிறோம். இது இது ஜாடி, இது என்ன ஜாடிகள்? இதில் தான் இந்த சுண்டைக்காய் போட்டு வச்சுருக்கேன், அது ரெண்டுலேயும் மாவடு போட்டு வச்சுருந்தேன் காலி பண்ணிட்டேன். இப்போ மாவடு காலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம், இதுதான் எண்ணெய் தொகுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் வாங்குறதுக்கு. அது அருவமனை தேங்காய் திருவிங்களா? அதெல்லாம் விசேஷத்துக்கு. இது என்னம்மா ஆமை மாதிரி இருக்கு மூஞ்சி? ஆமாம், இங்கெல்லாம் ஆமை ஆசனத்தில் தான் உட்காந்து பூஜை பண்ணுவாள். கேரளா கொஞ்சம் பார்டரா வந்துடுறது இல்லையா? உட்காடுறதுக்கு பலகா ஆசனா பலகா பிராமணா வரும்போது தான் எடுப்பாங்க. அவ்வளவுதான் என்னோட கிச்சன் டூர் வந்து ஒண்ணுமே பெருசு கிடையாது, ரொம்ப ரொம்ப குட்டிதான். இப்ப பாருங்க இந்த மாதிரி வெள்ளையா ஆகணும் சுண்டைக்கா, வெளுத்திருக்கு பத்தையில அந்த மாதிரி ஆன உடனே இதுல கருவேப்பிள்ளைய போடணும். முன்னாடியே கருவேப்பிள்ளை போட்டாரு கொஞ்சம், முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போடுறேன். போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா சாம்பார் பொடியை போடணும். வெளிச்சம் பத்தல மாதிரி நான் அவன் இன்னைக்கு சுரேஷ் வந்தான்னா லைட்டு போட சொல்லுவான். ஒரு ஸ்பூன் இது மிச்சம் இருந்தால் நாளைக்கு வச்சுக்கலாம், சுண்டிக்காய் உரி நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் இப்போ உப்பு போடும்போது என்ன பண்ணணும்னா 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் உப்பு போடணும். சுண்டைக்காய் உப்பு இருக்கும், உப்பு இருக்கும், நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது சின்ன ஸ்பூன், அதனால் இதால் 2 ஸ்பூன் போட்டுருவோம். அதுக்கு வந்து ரெட்டு சால்ட்டு வந்ததுமே வாங்கியாச்சு. என்னென்னா இப்போ இந்த பெருங்காயமும் இப்போ தான் போடணும். பெருங்காயம் எண்ணெயில் பொறிக்க வேண்டாமோ? எண்ணெயில் பொறிக்க வேண்டாம், ரசத்துக்கு பத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப சாம்பாருக்கு தான் கரெக்டாக பொறிக்கணும். ரசத்துக்கு பச்சையாகவும் போடணும், கொஞ்சம் பொறிச்சும் போடணும். பத்த குழம்புக்கு மீடியமாக போடணும், ரொம்ப சூடுங்க. இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து இதெல்லாம் பொறிஞ்சிடும். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை விடணும். எப்படி புளி வச்சுருக்கேன்? புளி வந்து நான் இன்னொரு இதுக்கும் சேர்த்துக்கு நினச்சிருக்கேன். இந்த இவ்வளோ புளி, இந்த ஊரில் ஒவ்வொரு புளி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது கோது புளியும்பா, இது நல்லா ஒரு பெரிய கோது புளி. கோது புளினா? கோது புளின்னா அந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் இருக்கும். இப்போ இதை வந்து விட்டுறோம். விட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் பொடி போட்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வந்து குழம்பு வச்சுக்கலாம். தாமரை பண்ணி தண்ணி விடணுமா? தாமரை பண்ணி தண்ணி அருமையான தண்ணி குடிச்சா சோப்பு போகவே மாட்டேங்கிறது. இப்போ வறுத்ததுனால இது வந்து நிறைய கொதிக்கணுங்கிறது இல்லை, அதனால தான் நம்ம வந்து சுண்டைக்காயை வந்து நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதி நிலை வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்கட்டும் நம்ம அப்புறம் ஃபினிஷிங். அவ்வளோதான், தாளிச்செல்லாம் கொட்டியாச்சு, அப்படியே இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். குழம்பாக எடுத்து
நம்ம நம்ம சமையல் வரி ஈஸியாக கிடையாது. இப்போ இந்த வத்தக்குழம்பு பார்த்தேன்னா இப்படி ஓரம் கொதிக்கணும், கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்மெல் உப்பு உப்பு இருந்தால் தான் அந்த வத்தக்குழம்போட வாசனை வந்து அப்படி கரெக்டாக வரும். ஓரம் கொதிக்கணும்னா ஓரத்துலேருந்து கொதிச்சு வரணும், உள்ளே தள்ளி கொண்டு போகணும். ஆமாம், சாம்பார் தான் உள்ளேருந்து கொதிச்சு வெளியில் வரும். அவ்வளோதான், இது ஆயிடுத்து அணைச்சிட்டு இது வந்து நம்ம எப்படி சொல்கிற ஆயிடுதுன்னு அது நல்லா வாசனை வந்துடுதே, க்ளீனாக வாசனை தான் கணக்கு, வாசனை தான் அதான் சொல்லுவேனே. நம்ம வந்து குளிச்சுட்டு ஆத்தங்கரையிலேருந்து வரும்போது ஒவ்வொரு ஆற்ற தாண்டும் போதும் ஆற்றுல என்ன நல்லா எப்படி குளிக்க போவேன்னா காலகாலத்தால் குளிக்க போக மாட்டேன். சாப்பாடு குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபன்லாம் பண்ணி கொடுத்து டப்பா கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவா குளிச்சுட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாமும் எடுத்துட்டு ஒரு 8:30 அவள் 8 கிளம்பினா 8:30 போவோம். அதுக்குள்ளே எல்லோரும் சமையல் ஆரம்பிச்சுடுவாங்க. இவ்வாத்தில் உளுத்தம் பருப்பு மிளகா பழம் மிளகு வாசனை அடிக்கிறது பொரிச்ச குழம்பு, இவ்வாத்தில் வத்த குழம்பு, இவ்வாத்தில் சாம்பார், இவ்வாத்தில் உப்பு மாக்கு தழைச்சி கொடுத்த வாசனை அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் அந்த சமையலையும் கம்மட்டு அடிச்சுட்டே போவோம். அது ஒரு நல்ல காலம். இப்போ இல்லையா, இப்போ வாக்கியில் போக முடியல உன்னால, அவ்வளோதானே. ஆ, அத்த கறிக்கு போக முடியல, வாக்கியில் தண்ணி ஓடுறது நல்லா. சரி, வத்த சுண்டைக்கா, வத்த சுண்டைக்கா வத்த வத்த குழம்பு ரெடி அப்படின்னு சொல்லி ரெடி.